ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சார்லஸ் கிரியேஷன். லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து ஃபோட்டோஷாப் சிசி வந்து போர்ட்டபிள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். பட் வந்துட்டு சில பேருக்கு வந்து அது வந்து ஹேங் ஆகிருக்கும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு வந்து ரேம் வந்து கம்மியாக இருந்திருக்கும், சில பேருக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சில பேர் வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணியிருப்பீங்க, மேக்ஸிமம் லேப்டாப் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ஸ்லோவாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து அதை விட இன்னும் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் ஒன்று இருக்குது, அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக புரியும் உங்களுக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போவும் ஃபோட்டோஷாப் சிசி தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பட் வந்துட்டு சைஸ் ரொம்ப கம்மியானது, ஆனால் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்க போகுது. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ரன்னு கேட்கும். சில பேருக்கு கேட்கும், சில பேருக்கு கேட்காது. ஸோ வந்துட்டு அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் ரன் கேட்குற உடனே, ரன் கொடுத்த உடனே இந்த மாதிரி லோட் ஆகும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். தென் இந்த மாதிரி வந்து ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அதுவே வந்து ஃபோல்டர் எல்லாமே க்ரியேட் ஆகிருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு மட்டும் கொடுத்தா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆன உடனே அடுத்து வந்து இன்ஸ்டாலேஷன் அதாவது கம்ப்ளீட்டிங் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லி வரும். அது ஒரு ஒரு நிமிஷம் நேரம் ரெண்டு நிமிஷம் எடுக்கும். ஸோ வந்துட்டு அது வரைக்கும் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும். நீங்கள் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. இது இன்ஸ்டால் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு முன்னாடி உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் வந்து ஐக்கான் வந்து க்ரியேட் ஆகிரும். ரெண்டு ஐக்கான் க்ரியேட் ஆகும், ஒன்று வந்து போர்ட்டபுளுக்கும் க்ரியேட் ஆகும், ஒன்று வந்து ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷனுக்கும் க்ரியேட் ஆகும். ஸோ வந்துட்டு நீங்கள் ரெண்டில் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் எப்படின்னு உங்களுக்கு இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன். இப்போ நான் லைட்டாக ஸ்கிப் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்துட்டு வீடியோ டைமிங் வந்து ரொம்ப எடுக்கும். அது வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் பேக்ரவுண்டில் வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ வந்து அந்த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீஷன் ஓடிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு சின்ன விண்டோ தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும், மிஞ்சி போனால் ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே க்ளோஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐக்கான் க்ரியேட் ஆகிருக்கும், அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் லைட்டை வந்து ஸ்கிப் பண்ணி விட்றேன். ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு நான் காட்டுறேன் டெஸ்க்டாப்பில் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு முடிஞ்சிருச்சு, இன்ஸ்டாலேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து டெஸ்க்டாப் போய் பார்க்குறேன். இப்போ டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். ஃபோட்டோஷாப்பு சிசி 64 சொல்லி ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும், இன்னொன்று வந்து அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். அந்த ரைட் சைடில் ஃபோர்த் ரோவில் இருக்கிறத வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. அதாவது இப்போ நம்ம நேற்று நம்ம இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்களா அந்த வீடியோ. ஸோ வந்துட்டு அது பிரச்சனை இல்லை. அந்த சிசி 64 ரெண்டாவது ரோவில் ஃபஸ்ட்டு இருக்குல்ல, அந்த இது வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். நான் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி லோட் ஆகும். ஃபஸ்ட் டைம்ன்றனால கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 50 seconds டு மினிமம் ஒரு நிமிஷம் வந்து எடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதான் நான் சொல்கிறது என்னென்னா, எந்த ஒரு சாஃப்ட்வேருமே ஃபோட்டோஷாப் மட்டும் இல்லை, வேறு எந்த சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே வந்துட்டு பேக்ரவுண்டில் வந்து எதுவுமே அது லோட் ஆகும்போது பேக்ரவுண்டில் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதனால தான் வந்து சம்டைம்ஸ் எல்லா சாஃப்ட்வேர்ஸும் வந்து எரர் காமிக்கும். நீங்கள் கிராக்டு வெர்ஷன் போட்டிருந்தாலுமே சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி எரர் காமிக்கும். ஸோ வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர் லோட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் பேக்ரவுண்டில் எதுவும் யூஸ் பண்ண வேணாம். அது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ வந்துட்டு இப்போ எனக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இதில் இருக்கும். சிசி தான் இது. ஸோ வந்துட்டு ப்ராப்ளம் இல்லை, எல்லா ஃபில்டர்ஸுமே உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் மேற்கொண்டு வந்துட்டு ப்ளகின்ஸ் வந்து எது வேணாலும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சிருச்சு. பட் வந்துட்டு என்ன ஒரு விஷயம்னா, சில பேருக்கு வந்துட்டு இதுவுமே வந்து ஹேங் ஆகும். அதாவது சின்ன சைஸ் சாஃப்ட்வேர் தான், பட் சில பேருக்கு ஹேங் ஆகும். அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிஸ்டத்தில் ஒன்று சீக்வலன் வந்து நீங்கள் ஃபுல்லாக வச்சுருப்பீங்க. அதை வந்து நீங்கள் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னா, சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களோட சீக்வலனில் டவுன்லோட்ஸில் வீடியோஸில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைலை ஃபுல்லாக அப்படியே தூக்கிட்டு போய் உங்கள் இதில் உள்ள டீகோலன்லேயோ ஈகோலன்லேயோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே வந்து சீக்வலன் ஃப்ரீயாக இருந்துச்சுனாலே உங்களுக்கு சிஸ்டம் வந்து செம ஸ்பீடாக இருக்கும். டிஇ ஃபுல்லானால் கூட பிரச்சனை கிடையாது. ஸோ வந்துட்டு சி வந்து ஃபுல்லாகாமல் பார்த்துக்கோங்க. சி வந்து ரெட்டிஷ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. கடைசியில் ஒரு அந்த சீல வந்து ஒரு 4 GB 3 GB இடம் ஃப்ரீயாக இருந்தாலே போதும், ரொம்பலாம் தேவையில்லை. ஸோ வந்துட்டு இதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். ஸோ வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங்.